காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து தண்ணீரை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக கடந்த 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த தண்ணீர் நேற்று முக்கொம்பூர் அணைக்கு வந்தடைந்தது. வந்த தண்ணீரை மகிழ்ச்சியுடன் மலர் தூவி விவசாயிகள் வரவேற்றனர். இந்த நிலையில் கல்லணையிலிருந்து இன்று காலை காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு பாசனத்திற்காக காவிரி வண்ணார் கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. கல்லணியிலிருந்து வினாடிக்கு காவிரி வெண்ணாறு கொள்ளிடம் ஆகியவற்றில் தலா 500 கன அடி வீதமும் கல்லணை கால்வாயில் 100 கன அடி வீதமும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திறந்து வைத்தனர். பின்னர் அமைச்சர் அலுவலர்கள் பொதுமக்கள் ஆகியோர் காவிரி வெண்ணாறு கல்லணை கால்வாய் கொள்ளிடம் ஆகியவற்றில் மலர்கள் நவதானியங்களை தூவி வணங்கினர். விழாவில் மாவட்ட ஆட்சியர்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த தண்ணீரானது கல்லணியிலிருந்து காவிரி டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை ஆகியவற்றில் உள்ள ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்களில் ரூபாய் 46 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 3147.11 கிலோமீட்டர் நீளத்திற்கு சிறப்பு திட்ட நிதியின் கீழ் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து விடப்பட்ட தண்ணீர் வந்ததை தொடர்ந்து கல்லணையிலிருந்து 16/6/2023 அன்று காலை 9:30 வெண்ணாறு கல்லணை கால்வாய் மற்றும் கொள்ளிடம் ஆறுகளுக்கு மாண்புமிகு அமைச்சர் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலெக்டர் 7 மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள் நான் நம்முடைய எம்எல்ஏ நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருந்து இந்த நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தற்போது அனைத்து கிளையாறுகளிலும் விவசாய பணிகள் தொடங்கப்பட்டு வருகிறது. கல்நடையிலிருந்து கீழ்கண்டவாறு நீர் பங்கீடு மேற்கொள்ளப்படும். காவிரி 500 கன அடி வினாடிக்கு, வெண்ணாறு 500 கன அடி வினாடிக்கு, கல்லணை கால்வாய் 100 கன அடி வினாடிக்கு, கொள்ளிடம் 500 கன அடி வினாடிக்கு, 16/2023 காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணை நீர்மட்டம் 100.93 அடி ஆகும். நீர் இருப்பு 66.51% ஆக உள்ளது. அணை நிறுத்தில் தண்ணீரை கொண்டு பாசனத்திற்கு தங்கு தடையின்றி வழங்க வேண்டிய நிலை உள்ளதால் நீர் பங்கீட்டில் தேவைக்கு ஏற்பட்ட மாறுபாடுகள் செய்து வழங்கப்படும். பருவமழைக்கு ஏற்ப நீர் பங்கீடு மாற்றி அமைக்கப்படும் என விவசாய பெருமுடி மக்களுக்கு அன்புடன் தெரிவிப்பதுடன் நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி நீர்வளத்துறை அலுவலருடன் நீர் பங்கீட்டுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்க எல்லா 99.96% 4 கிலோமீட்டர் தவிர பாக்கி எல்லா இடமும் தூர் வாரியாச்சு. போன வருஷமே அவர் கேட்டது தூர் வாரியா இருக்கு. தண்ணீர் வந்து போறதுக்கு 1 வாரம் ஆகும். மழை பெய்திருந்தால் 1 வாரத்தில் போகும், இல்லை என்றால் 2-3 நாட்களில் 10 நாட்களுக்காக உறுதியாக கடைமுறை செல்லும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாய பெருமுடி மக்களிடம் கேட்டேன், அது அந்த அளவுக்கு தான் வரும். இன்னும் சொல்ல போனால் நிறைய வெயில் அதிகமாக இருந்தால் இன்னும் 1 நாட்கள் கூட கூடுதலாக இருக்கும். ஆனால் தூர்வாருகிற பணி முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பது தெரிவித்துக் கொள்வேன். சென்ற ஆண்டுகளில் போன வருஷம் போகலன்னா இந்த வருஷம் நடவடிக்கை எடுக்கிறான், உறுதியா எடுக்கிறான் சார். டீசல் டீம் பண்ணியாச்சு சொல்றாங்க, போகிறதுக்கு உள்ள நடவடிக்கை எடுக்கிறான். தேவைக்கு ஏற்ப நிச்சயமா அதிகரிக்கப்படும். ஒன்று, தஞ்சாவூரில் குறுவை சாகுபடியினுடைய மொத்த நிலம் வந்து 1,08,951 ஏக்கர். திருவாரூர் மாவட்டத்தில் 92,214 ஏக்கர். நாகப்பட்டினம் மாவட்டம் 22,805 ஏக்கர். மயிலாடுதுறை மாவட்டம் 93,779 ஏக்கர். கடலூர் மாவட்டம் 24,976 ஏக்கர். மொத்தம் 3,42,696 ஏக்கர் பாசனத்துக்காக இந்த குறுவை சாகுபடி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கான தண்ணீர் கொடுப்பதற்காக அரசு தயாராக இருக்கிறது. வரக்கூடிய ஆண்டுகள் அதுக்கு நம்ம நிதி ஒதுக்கி சிறப்பா பண்ண வாய்ப்பு பண்ணலாம் சார்.
இந்த ஆண்டு நிலைமைக்கேற்ப எவ்வாறு இருக்கிறது என்பதை கண்டறிந்து அடுத்த ஆண்டு அதையும் சீர் செய்வதற்குரிய முயற்சியை நம்முடைய துறை நீர்வளத்துறை எடுக்கும். அதற்கு நம்முடைய மாண்பும் முதலமைச்சருடன் நீங்கள் சொன்ன அந்த கருத்தை முதலமைச்சரிடம் தெரிவிப்போம். அதற்கான நிதி ஒதுக்கி தந்து அந்த வேலையை பார்க்கலாம். சின்ன சின்ன சீடி வாய்க்கால் சொன்னீங்கல்ல, அன்னைக்கு முதலமைச்சர் வந்திருக்கும் போது பார்த்தாங்க நீர்வளத்துறை அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்க தனியாக வாய்க்கால் சின்ன வாய்க்கால் எடுக்கிறாங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட் ரொம்ப சின்ன வாய்க்கால்களை நூறு நாள் வேலை திட்டம் மூலமாகவும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலமாக அந்த பணி இந்த ஆண்டே தொடங்கி இருக்கு. என்ன பெரிய வாய்க்கால்கள் இவர் பார்க்கும்போது கிளை வாய்க்கால் தான் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டும் விவசாயத்துறையும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டு செய்து கொண்டிருக்கிறார். நான் முதலமைச்சர் தானே சொல்லியிருக்காங்க, முதலமைச்சர் மேற்கொள்ள சொல்லும் போதே கடந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய விளைச்சலை தஞ்சாவூர் மாவட்டம் பெற்றிருக்கிற திருச்சி தமிழ்நாடு இந்த ஆண்டு அதை விட கூடுதலாக டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறோம். அதற்குரிய குறுவை தொகுப்பை உடனடியாக அறிவித்தார்கள். அதே இடத்தில் அறிவித்து ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு என்று அறிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு சார்பாக விவசாயிகளுக்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம். எனவே கூடுதலாக விவசாய விளைச்சல் வரும் என்பதை நிச்சயமாக நம்புகிறோம், அது நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சார், அது வந்து கவர்மெண்ட் முதலமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அது அதை பற்றி பேசுறாங்க. நீங்க அது நீர் வந்து உங்களுக்கு இப்படிதான் சொன்னாங்க, நீங்க இப்ப திறந்துட்டீங்களா தண்ணீர் வராதுன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. ஆனால் இயற்கை நமக்கு நிறைய கை கொடுத்துருக்கிறது, இந்த ஆண்டு இயற்கை கை கொடுத்துருக்கு நம்புகிறோம். கூட்டுறவுத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஆண்டு எவ்வளவு வழங்கப்பட்டிருக்கு கலெக்டர் சொல்லுங்க. நீங்க தேவைப்பட்ட அளவுக்கு அது வட்டியில்லா கடனாக பயிர் சாகுபடிக்கு ஏற்ப நெல்லுக்கு நான் எவ்வளவு, கரும்புக்கு நான் எவ்வளவு, வாழைக்கு எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. எனவே விவசாயிகள் தேவைப்பட்ட அளவுக்கு கடன் வழங்க தயாராக இருக்கிறது. வங்கியிலும் அதற்கான நிறைய இருப்புகள் இருக்கிறது. நாம் நவார்டிலிருந்து கடன் வாங்கி தான் அதை கொடுக்குறோம், அது நிச்சயமாக கொடுப்போம். அதில் ஒன்று எந்த இடத்துலையும் நாட்டு தேவையான அளவிற்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். நான் சொல்லியிருக்காங்க 5 லட்சம் டன்னுக்கு மேலாக நாங்கள் வச்சிருக்கிறோம், தேவையான அளவுக்கு விவசாயிகள் கொடுத்துருக்குறோம்னு வேளாண் துறை அமைச்சர் இந்த கூட்டம் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதான் இப்போ இருக்கு, விதையும் இருக்குன்னாரு, உரமும் இருக்குன்னாரு, உங்களுக்கு கொடுக்குற எல்லா வகையான பூச்சி மருந்து கையில் இருக்குன்னு சொல்லி அவங்க வேளாண் துறை அமைச்சர் உங்கள்கிட்ட கூட்டம் போட்டு தஞ்சாவூர்ல சொல்லிட்டு போனாங்க. நீ பாத்தீங்கன்னா அந்த மூலையிலே தெரியும் வேலை நடந்திருக்கிற வரைக்கும் முன்னால மண்ணு போட்டு உள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் அதை முடிக்கிறதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். திருச்சியில பேசிக்கோமா. We'll be right back.